I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. As we worship God today, as we spend time listening to His Word, let God come down and take the highest place. Let us all pray together and begin this service. Oh Heavenly Father, we come before your throne, Lord. Lord, as we worship you today, Lord, you come down. Take complete control of this service. Lord, bless the singing and the worship. Bless the word that is being preached, Father. Lord, give us new strength as we spend time in your presence. Heavenly Father, you reign on high. Lord, let your name alone be glorified in this place, Father. Jesus, we thank you and we bless you. We ask this prayer in the name of Jesus. Amen. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பெந்தகோஸ்தே அபி அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை என் மேல் ஊற்றுமே. எல்லாம் சேர்ந்து ஒரு ஜபமாக இந்த பாடலை பாடுவோம். அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுமே, பிந்தை கொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. எல்லாம் சேர்த்து அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. மறித்தோர் எழும்பிட அற்புத அபிஷேகம் தாருமே, சொல்லுங்கள், இருள்பட்டு மறித்தோர் எழும்பிட அற்புத அபிஷேகம் தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை, எல்லாம் உற்சாகமாக, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, ஓ என்னை.
உன்னை நிரப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட இப்பொழுதே உமாவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே எல்லாம் சேர்த்து கேட்போ உமாவியை ஊற்றுமே உமாவியை ஊற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான கரங்களை உயர்த்தி கேளுங்கள் மேலான வல்லமை ஓ எங்களுக்கு தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உற்சாகமாக கரங்களை கொட்டி என்னை நிரப்புமே ஓ இப்பொழுதே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் மேலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வெந்த கோஸ்து ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓ Oh yes Lord en mel utrume en paathiram nirambi valiyatto worship em ennai nirappume ennai nirappume ennai nirappiye anuppume en paathiram nirambi valindida umaviyai utrume ennai nirappume ennai nirappume ennai nirappiye anuppume பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே ஓ வாஷ்பே ஆவில் நிறைந்து அவரை ஆராதிப்போம் இதோ கடைசி நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன் என்ற தேவன் God said in the end days I will pour out my spirit upon all flesh These are the days that there's going to be an outpour of the Holy Spirit, the later day rain that is going to overflow in our life, the anointing that is going to overflow like on the day of Pentecost. There's going to be dreams and visions. The power of the Holy Ghost will be revealed to us in these days. Oh yes Lord yes Lord engalai nirappi anuppume engal paathiram nirambi varayattu aviyanavare neer vendum holy spirit of god we need you jesus we need you Lord, we need you, Jesus. You alone are worthy. Put your hands together and say. Every praise is to our God Every word of worship with one accord Every praise is to our God
sing it louder. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise is to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise is to our God. God my Savior, God my healer, God my deliverer. Yes, He is. Yes, He is. God my Savior, God my healer, God my deliverer. Yes, He is. Yes, He is. Yes, He is. Yes, He is. Let's put our hands together and sing. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise is to our God. Lift it up and sing. God my Savior, God my healer, God my deliverer. Yes, He is. God my Savior, God my healer, God my deliverer. Yes, God my Savior, God my healer, God my deliverer. Yes, He is. God my Savior. Oh, yes, He is. He's our healer. He's our deliverer. Worship Him. God my Savior, God my healer, God my deliverer. Yes, He is. Yes, He is. Yes, He is. Yes, He is. Yes, He is our healer. He's our Savior. He's our deliverer. He alone is worthy. He's worthy of all our praises. He reigns on high. Bible says, who the Son sets free, He's free indeed. He's free indeed. Oh yes, we are free because of Jesus Christ. We are redeemed by Him. Yes, Lord, we worship You. Who am I that the highest King will
I was lost, but he brought me in. His love for me, his love for me, ooh, the sun sets free, who is free indeed. I'm a child of God, yes I am. In my Father's house, there's a place for me. I'm a child of God, yes I am. Last he has ransomed me, his grace runs deep. While I was a slave to sin, Jesus died for me. Yes, he died for me. Who the Son sets free, who is free. I'm a child of God, yes I am. In my Father's house, there's a place for me. I'm a child of God, yes I am. Sing to the Son. Sun sets free, who is free indeed. I'm a child of God, yes I am. In my Father's house, there's a place for me. I'm a child. Yes, I am. Yes, I am. Yes, I am. Yes, I am. Lift it up and say, I am chosen, not forsaken. I am who you say I am. You are for me, not against me. I am who you say I am. I am chosen, not forsaken. I am who you say I am. You are for me, not against me. I am who you say I am. Say I am. Who the Son sets free, who is free in me. I'm a child of God, yes I am. In my Father's house, there's a place for me. I'm a child of God, yes I am. Yes I am. Yes I am. Oh, there's a place for me in my Father's house. I'm chosen, I'm forgiven, I'm justified, I'm glorified by the blood of Jesus Christ. There is nothing that can separate us from the love of God. Yes, He is our healer.
He's our provider. He alone, avar oruvare nam thevigalai sandhikkindra devan. Endha sunnilaiyilum kai vida maattar. Avar oruvare avarai aaradhippom. Aaviyodu avarai aaradhippom. Endha nerathilum Yesuve umoruvaraye நீர் நல்லவர் தேவைகளை அவர் சந்திப்பார். He will meet all your needs beyond your expectation. Yes, that is Jesus Christ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே ஜபங்க அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜபங்க அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாய் எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். விசுவாசத்தோடு பாடுங்க. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீரோ. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக மோஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. அதிசயமாக போஷித்தீரே. கலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ.
kotti oh praise him in this place avar oruvar ke aaradhanai avar oruvar ke avar oruvar ke thudi magimayum ganamo nam yesu oruvar ke nam yesu oruvar ke ओ उमके आराधने मैं थुदिकिरो मेश्वे नंद्री चलुतिकिरो Lord we thank you Lord for all that you have done Lord to you alone be all glory all honor and all the praise In the name of Jesus we pray Amen கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Let the name of the Lord be glorified. எல்லா நாம் எழுந்து நிற்கலாம். Let us stand up to our feet. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போகலாம். Let us go to the word of God. 1 சாமுவேல் 30 அதிகாரம். 1 Samuel chapter 30. 10 வசனம். Verse 10. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். But David pursued he and 400 men for 200 about behind which were so faint that they could not go over the brook Besor கண்களை மூடி ஜெபிக்கலாம் Let us close our eyes and pray நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி Loving Father bless your word this morning வந்திருக்கிற மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் Lord let it be useful for the people who have come here this morning ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் Let it be a blessing for all your people இயேசுவின் நாமத்தில் பிதாவே In the name of Jesus we pray Amen 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 உட்காரலாம் Let us be seated. கர்த்தராகிய தேவன் நல்லவர். The Lord God is good. உன்னை என்னை தெரிந்து கொண்ட தேவன். The Lord who chose you and me. தாவீது என்னும் பக்தனை தெரிந்து கொண்டார். He chose David the man of God. இவன் அருமையாய் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவன். He was the man who gave first preference to God. தேவனை நம்பியே பிழைத்தவன். He was the one who trusted and lived. ஆம் நல்ல பாட திறமை உள்ளவன். He was a very good singer. அருமையாய் இசை அமைக்கிறதிலே வல்லுனன் அவன் அழகாயவும் இருந்தான் He was very handsome ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான் He was tending the sheep தகப்பனுக்கு எட்டாவது பிள்ளையாய் இருந்தான் He was the eighth son of his பெத்லகேம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தான் He was born in Bethlehem ஆண்டவராகிய தேவன் இவனை ராஜாவாக அபிஷேகித்தார் And God anointed him as a king ராட்சசனை கொன்றவன் He was the one who killed the giant காரிய சமர்த்தன் He was very industrious நல்ல யுத்த வீரன் He was a warrior இளகான மனது உடையவன் He was of tender heart ஆ மன்னிக்க சுபாவம் உள்ளவன் He was the one who always forgave ஆண்டவராகிய தேவனே இவனை அபிஷேகித்தார் When God anointed him இவனை குறித்து முழு வேதத்திலே ஆம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது In the word of God it's written about him 1 சாமுவேல் 16 அதிகாரம் தொடங்கி From 1 Samuel chapter 16 வெளிப்படுத்தின விசேஷம் வரைமாய் Till revelation இவனுடைய பெயர் இடம் பெறுகிறது So there his name is in this book இந்த ராஜா ஏன் அவ்வளவு முக்கியம் Why he is so important இவனுடைய வம்சாவளியிலே தான் Through his generation அன்னை மரியாளும் யோசேப்பும் வந்தார்கள் Joseph and Mary were born அவர்கள் கூடி வருவதற்கு முன்பாக Before they could come together ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த பூமியிலே உதயமானார் Jesus Christ was born of the Holy Ghost. அவர் நமக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He went about doing good for us. சுகமளித்தார் ஜனங்களுக்கு. He healed the people. பிசாசு பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கினார். He delivered them that were possessed with evil spirits. அது மட்டுமல்ல. Not only that. தன்னையே அவர் சிலுவையிலே அர்ப்பணித்தார். He gave himself on the cross. ஒரு ஜீவ பலியா அர்ப்பணித்தார். He gave himself as a sacrifice. உன்னை என்னை ரட்சிக்கும்படிக்காக. In order to save you and me. உன்னை என்னை நரகத்துக்கு அனுப்பாமல் பரலோகத்துக்கு கொண்டு போக. He would take us from heaven to heaven. பிதா இடத்தில் சேர்வதற்கு ஒரே வழி. Only way to reach the Father. ஒரே சத்தியம். Only truth. ஒரே ஜீவன். Only life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Is our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை பற்றி தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். And we are preaching about that Jesus. இந்த இயேசு தாவீதின் வம்சாவளியில வந்தவர். He was born in the generation of David. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராய் இருந்தாலும். The Lord God அவன் அவர் இந்த இந்த வம்சாவளியில வந்தவர் He came into this world through David. தேவ பிள்ளையிலே தாவீதை கவனித்து பாருங்கள். If you see in life of David. இவன் அரசன ஆவதற்கு முன்பாக Before he could become a king. சிக்லாக் என்ற ஒரு இடத்தை ஆகீஸ் என்ற ராஜா கொடுத்தார்.
Achish the king gave Ziklag to David. Bathsheba endra edathilirundu 17 mailukku vada merku pakkathile irukirathu indha oor. From Bathsheba it is 7 miles away from Bathsheba. Gavanithu paarungal 17 mile. It is 17 miles away. 17 mile vada merkile irukirathu. It is from the southwest. Am deva pullayile am appadiya irukra andha edathile. In that place ஒரு வருஷம் 4 மாசம் இருந்தார். For 1 year and 4 months he was there. அவர் வெளியிலே போய் விட்டிருக்கிற சமயத்துல When he was gone out அமலேக்கர்கள் அந்த ஊரின் மேல வந்து Amalekites came against Ziklag. எல்லாவற்றையும் கடத்தி கொண்டு போனார்கள். They took away everything. எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போனார்கள். They took away everything. தேவ பிள்ளையிலே அவர் திரும்பி வந்த பொழுது When he came back அங்கே கொஞ்ச ஜனம் விடப்பட்டிருந்தார்கள். There were only few people there. அவர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். And they began to weep. என்ன என்று விசாரித்தார். He asked them what is the reason? அமலேக்கியர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போனார்களாம். மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட கூப்பிட்டு கொண்டு போயிருக்கிறார்கள். The Amalekites came and took away the wives, the children and all the cattle and everything that was in Ziklag. இவருக்கு வனாந்திர அனுபவம் உண்டு. He has experience in the wilderness. பள்ளத்தாக்கு அனுபவம் உண்டு. He has experience in the valley. மலைகளின் அனுபவம் உண்டு. He has experience in the mountains. இவருக்கு காடுகளின் அனுபவம் உண்டு. He has the experience in the forest. கிராம அனுபவங்கள் உண்டு. He has experience in villages. இப்பொழுது சிக்லாக்கு அனுபவம். Now he has the experience of இந்த சிக்லாக் என்று சொல்லக்கூடிய இடத்திலே In this place called Ziklag. அவர் அதிக நாட்கள் வாழவில்லை. He did not live there for many days. அந்த இடத்தை வெகுமதியாய் கொடுத்திருந்தார் ஆகீஸ் ராஜா. Because King Achish gave as a gift to David. அதனால அங்கே தற்காலிகமாய் குடியிருந்தார் அவர். So he was the temporarily there. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. So this incident happened there. என்ன சம்பவம்? What is that had? இழப்பின் சம்பவம். It was loss. அவருடைய மனைவி பிள்ளைகள் மாடு மாடுகள் எல்லாம் அமலேக்கியர்கள் கடத்தி கொண்டு போனார்கள். All the Amalekites came took away the cattle, sheep, the wives and their children. வேத புத்தகம் சொல்லுகிறது. The word of God says. தாவீதும் அவனுடைய ஆட்களும் David and his men பலன் இல்லாமல் போகிறவர்கள் அழுதார்களாம். They cried until they did not have strength. இந்த 30th அதிகாரத்தை ஒவ்வொரு வார்த்தையாய் படியுங்கள். When we read every word in this 30th chapter. பலன் இல்லாமல் போகிறவர்கள் அழுதார்களாம். Until there was no strength they wept. நடைபெற்றிருக்கிற நாட்களிலே In these days of lockdown. ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம் Because of some loss. பலன் இல்லாமல் போகும்வரை நீ அழுது கொண்டிருக்கிறாய். You are crying until there is no strength in you. எனக்கு அழுவதற்கு பலன் இல்லையே. You are saying I have no strength to weep. எவ்வளவு அழணுமோ அழுதுட்ட ஆண்டவரே. Lord I have cried so much. தாவீதை போல பலன் இல்லாமல் போகிறவரை நீ அழுது கொண்டிருக்கிறாய். You are crying like David until there is no strength to weep. எதற்கு பரிகாரம் என்ன? What is the remedy for this? உன் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். Lord God will wipe away your tears. ஏசாயா 30:19 சொல்கிறது. Isaiah chapter 30:19 says. அழுது கொண்டிருக்கிற நீ அழ மாட்டாய் என்று. He says you will weep no more. தேவ பிள்ளையிலே அழுது கொண்டிருந்தார்கள். They were weeping. பலன் இல்லாமல் போகும் வரை அழுதார்கள். Until there was no strength they wept. அது மாத்திரமல்ல தாவீது இந்த சம்பவத்தினால ரொம்ப நெருக்கப்பட்டார். And they was afflicted and distressed because of this problem. நீ கூட நெருக்கப்பட்டிருக்கிறாய். Even you are depressed. இந்த சம்பவத்தினால நீ நெருக்கப்பட்டிருக்கிறாய். You've been afflicted and distressed because of this problem. இந்த 3-4 மாசம் லாக்டவுன் நிமித்தம் நீ நெருக்கப்பட்டிருக்கிறாய். Because of this 3 months lockdown you've been distressed. பலன் இல்லாமல் போகும் வரை நீ அழுது கொண்டிருக்கிறாய். You've been crying until there is no strength in you. அது மாத்திரமல்ல தாவீது மனக்லேசம் அடைந்தாராம். David was discouraged. ஏனென்றால் இழப்பு. Because of the loss. குடும்பத்திலே இழப்பு. Loss in the family. அவருடைய தலைமைத்துவத்திலே இழப்பு. Loss in his kingdom. மனக்லேசம் அடைந்தாராம். He was discouraged so தேவ much. தேவ பிள்ளையிலே மனக்லேசம் அடைந்தார். He was discouraged so much. நீ கூட மனக்லேசம் அடைந்திருக்கிறாய். Even you have been discouraged. இந்த 4 மாச காலமாய். These 4 months. பலனற்று போகிறவர்களே அழுதாய். You wept until there was no strength in நீ you. நீ ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறாய். You have been distressed so much. நீ மனக்லேசம் அடைந்திருக்கிறாய். You have been discouraged so much. அது மாத்திரமல்ல. Not only that. கூட இருந்தவர்களே கல் எடுத்து கொண்டார்களாம் அறையும்படியாய். The people who were with him took the stones to throw at him. இந்த நாட்களிலே In these days உன்னோடு கூட இருந்தவர்களே The people who were with you உனக்கு அன்பாய் இருந்தவர்களே The loving people who were with you உனக்கு விரோதமாய் விரல் காட்ட தொடங்கி விட்டார்கள் They have started to raise up their hands against you உன்னை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் Not to accuse you find fault against you குறித்து இப்பொழுது விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் Now they are commenting against you தேவ பிள்ளையிலே வேதத்திலே தாவீதின் நிலைமை கவனித்து பாருங்கள் My children of God see their கூட இருந்தவர்களே கல்லை எடுக்கிறார்கள் The people who were with him took the stones அந்த நிலைமைக்குள்ள
அனுபவத்திலே நீ போய் இருக்கலாம் you may gone through that experience கூட இருக்கிறவர்களே திடீரென்று மாறி விடலாம் people who are with you suddenly may change வேத புத்தகம் சொல்கிறது word of god says தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான் the word of god says he encouraged himself in the lord இவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் so many problems may come அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மாட்டார் you may not have strength to weep மன கிளேசம் அடைந்தார் you must have been discouraged ரொம்பவா நெருக்கப்பட்டான் you must have been distressed ஆட்கள் கல்லை எடுத்துக்கொண்டார்கள் அரையும்படி people took away the stone to throw at ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் but he அவன் திடப்படுத்தி கொண்டானாம் encouraged himself in the lord தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் he encouraged himself in the lord எதை வைத்தும் தன்னை திடப்படுத்தி கொள்ளவில்லை he did not encourage keeping other things பொன் வெள்ளியை வைத்தல்ல not gold or silver உறவுகளை வைத்தல்ல not the family relation பணத்தை வைத்து கொண்டல்ல not with the money that he had தன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்தார் the lord god was with him இந்த 4 மாச காலமாய் in these 4 months உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே உன்னை திடப்படுத்தி கொள்ளு encourage yourself in the lord வேற எது உன்னை திடப்படுத்த முடியாது no one can encourage you வேற எது உன்னை ஊக்கப்படுத்த முடியாது nothing can encourage you இயேசு மாத்திரம்தான் only jesus மரித்தேன் He said I am dead. சதா காலங்களில உயிரோடு இருப்பேன். I am alive forevermore. உலகத்தின் முடிபறிந்து சகல நாட்களில உங்களோடு தான் இருப்பேன். Even at the end of the world I am with you always. உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன். I will never leave you nor forsake you. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். This is what the Lord says. நீங்கள் என்னால் மறக்கப்படவில்லை. You shall not be forgotten of me. உங்களை நான் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். I have engraved you on the palms of my hands. அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளாய் உன்னை திடப்படுத்திக் கொள்ளு. You have to encourage yourself in the Lord. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் Wherever you go, I will be with you. உன் தடைகள் எல்லாம் நான் எடுத்து போடுவேன். I will take away every hindrances in your life. இதோ வானம் உனக்கு மழையை பொழியும். The heaven will give it rain. பூமி உனக்கு கனியை கொடுக்கும். The earth will give its fruit. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். The wilderness will become a fruitful place. பாழானதெல்லாம் பயிர் நிலமாய் மாறும். All the desolate place will become fruitful நான் ஆசீர்வதிப்பேன் I will bless you நீ என்னால் மறக்கப்படவில்லை You shall not be forgotten of me எப்படி நான் உன்னை மறப்பேன் How shall I forget you என்று சொல்லுகிற தேவன் It is a God who says like that இருக்கிறார் He is in you right now உன் வீட்டில் இருக்கிறார் He is in your home உன் பிள்ளையளோடு இருக்கிறார் He is with your children இழந்து போனதை குறித்து கவலைப்படாதே Don't be thinking of what you lost எல்லாருக்கும் கவலை உண்டு தான் We have problems and எல்லாருக்கும் மனசஞ்சலம் உண்டு தான் We are discouraged always in our life எல்லாருக்கும் மன சோர்வுகள் உண்டுதான் there are sorrows and problems in our life it is true ஆனால் உன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கொள்ளு you have to encourage yourself in the lord உன்னிடத்தில் வேதம் உண்டு you have the word of god உனக்கென்று ஒரு போதகன் உண்டு there is a pastor for you உனக்கென்று ஆலயம் உண்டு there is a church for you உனக்கென்று ஆராதனை உண்டு there is a worship center for you உனக்கென்று உபவாச ஜெபம் உண்டு there is a fasting prayer for you தேவ பிள்ளையிலே உனக்கென்று ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது there are prayers in the church going on உனக்கென்று अनेகர் ஜெபிக்கிறார்கள் many people are praying for you நீ மறக்கப்படவில்லை you shall not be forgotten கர்த்தருனோடு கூட இருக்கிறார் the lord is with you இந்த 4 மாசமாய் நீ பட்ட கஷ்டம் போதும் these 4 months it is enough that you suffered கர்த்தராகிய தேவன் உனக்கு கிருபை அளிக்கிறார் the lord is going to be gracious towards you புது வாழ்வு தருகிற இயேசு கிறிஸ்து jesus who gives you new life உனக்கு நிச்சயமாய் புது வாழ்வை தருவார் surely he will give you new life எல்லாமே மாற்றப்படும் everything will be changed மாறுதல் நேரிடும் there will be a great change அவரால் கூடாதது ஒன்றுமில்லை nothing is impossible with god அவர் மறவாதவர் உன்னை he will never forget you அவருக்குள்ளாய் உன்னை திடப்படுத்திக் கொள் you have to encourage yourself in the lord வேத புத்தகம் சொல்கிறது the word of god says விடாய்த்து போனவர்களுக்கும் ஒரு பங்கு there is a portion for the faint இன்றைக்கு என்னுடைய தலைப்பு விடாய்த்து போனவர்களுக்கும் பங்கு there is a portion for the faint people கவனித்து பாருங்கள் ஆண்டவர் இடத்துல போய் விசாரிக்க தொடங்கினார் they went and inquired from the lord அவர் ஏபோத்தை கொண்டு வரும்படி ஆசாரியன் இடத்துல கேட்டார் he asked the priest to bring the ephod லேவியர்களாகிய ஆரோனின் புத்திரர்கள் போட வேண்டிய ஒரு ஏபோத்து that ephod was worn by the sons of aaron யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீது எப்படி போட முடியும் how can the david who was born in the tribe of judah எப்படி இந்த ஆசாரியர்கள் இவருக்கு மட்டும் ஒத்துக்கொள்ள முடியும் how can this priest give it to david தேவ பிள்ளையிலே இவர் வம்சாவளியிலே வர போகிற இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் it is a symbol that through him jesus christ is to be born தாவீது ஒரு தீர்க்கதரிசி david was a prophet தாவீது ஒரு ராஜா he is a king தாவீது ஒரு ஆசாரிய உடை உடுத்தின நேரத்திலே அவன் ஒரு ஆசாரியன் he was a priest when he wore that ephod கவனித்து பாருங்கள் இத்தனை காலமா ஆரோனின் புத்திரர்கள் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்யணும் all these years the sons of aaron did the priesthood இங்கே தாவீது
ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார். Now David is doing the work of the priesthood. அப்படி என்றால் அர்த்தம்? What does it mean? ஆம் ஆரோனின் வம்சாவளியில வராத இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் நமக்கான ஒரு ஆசாரியன். A high priest that is called Jesus will not come in the tribe of the Aaronites but through Melchizedek he will come through the tribe of Judah that is David. கவனித்து பாருங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியும் அவர் ஆசாரியன். He was a priest after the order of Melchizedek. யூதா கோத்திரத்தில் வந்த ஒரு ஆசாரியன். He was the priest who came by the order of ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is the Lord Jesus Christ. மகா பிரதான ஆசாரியன். He is a great high priest. தம்முடைய இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போனவர். He was the one who took his own blood to the holy of holies. உனக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசினவர். For you and me he went and interceded to the Father. தாவீது ஏபோத்தை போட்டதினுடைய அடையாளம் அதுதான். That is the symbol that David put on the ephod. யூதா வம்சவெளியிலே ஒருவர் வருவார். Through the tribe of Judah one will come. அவர் ஆசாரிய ஊழியத்தின் செய்வார் என்பதற்கு அடையாளம். It is a symbol that he will do the work of the priesthood. தாவீது தேவனிடத்தில் விசாரணை செய்தார். And David began to inquire of the Lord. எது இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரணை செய். Whatever you have to go and inquire the Lord. மனுஷனிடத்தில் விசாரணை செய்யாதே. Don't go and ask men. முதலாவது ஆலயத்துக்கு போய் முழங்கால் போட்டு விசாரணை செய். First you go and pray unto the Lord in the church. வேதத்தை திறந்து கர்த்தரிடத்தில் பேசும் கேளு. Open the word of God and read the word of God and ask God to speak to you. போதகர்களுடைய ஆலோசனை கேளு. You listen to the counsel of the pastors. கவனித்து பாருங்கள். கர்த்தரை விசாரித்தான். And he inquired the Lord. இழப்பின் நேரங்களில் தேவனை விசாரி. In the time of your loss you have to inquire the Lord. தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேளு. You look unto the Lord Jesus and ask him. என்ன செய்ய வேண்டும் என்று கேள். He asked God, what shall I do Lord? அவர் நீதியான பாதையில் உன்னை நடத்துவார். He will lead you righteously. நல் வழியில் உன்னை நடத்துவார். He will lead you in the right way. அவர் தான் இயேசு கிறிஸ்து. He is the Lord Jesus Christ. அவர் உனக்கு முன்பாகவும் போவார். He will go before you. உனக்கு பின்னால அவர் மகிமை காத்துக்கொள்ளும். The glory will be உன்னை கரத்தின் நிழலால் மூடுவார். அவரை விசாரி. You have to inquire him. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will bless you. அப்பொழுது தேவன் சொன்னார். And the Lord said, நீ போ. He said you go. நீ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். You will get back everything. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். And he brought everything. 4 மாசமா இழப்பை சந்தித்த பிள்ளை. 4 months you have been in loss. 4 மாசமா குடும்பம் இழப்பை சந்தித்து இருக்கிறது. For 4 months your family has been facing கர்த்தர் loss. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God says to you. நீ போ. He said you go. இது எல்லாவற்றையும் நீ திருப்பி கொண்டு வருவாய். You going to recover all. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். You going to recover all. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். You going to recover all. எல்லாமே உனக்கு திரும்பி வர போகிறது. You will recover everything. யோவேல் 1 அதிகாரம் படிங்கள். If you read Joel chapter 1. ஆம் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். The Lord will recover everything for you. கர்த்தராகிய தேவன் உனக்கு திருப்பி தரத்தான் போகிறார். Lord God is going to restore everything back to you. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. 4 மாசம் எதை இழந்தாயோ whatever you lost in this 4 months ellame rettipai varapogirathu you going to get it in a double measure neengal aashirvadamai irpeergal you shall be a blessing neengal aashirvadikkapattavargal you shall be blessed பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். Maintain your integrity. மனம் திரும்புதலை செயல்படுத்துங்கள். You have to repent every time. தேவ பிள்ளையிலே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. Look unto God. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். The God will bless you. தேவ மகிமை உன்னை மூடும். The glory of God will overshadow you. அது மாத்திரமல்ல. Not only that. அவர் கேட்டபொழுது ஆண்டவர் அனுப்பினார். And the Lord sent him. இவர்களும் புறப்பட்டார்கள். And they went along with them. இவர்கள் புறப்படும் பொழுது when they went there 400 பேர்லே among 400 men 200 பேர் 200 men வேத புத்தகம் சொல்கிறது விடாய்த்து போனார்கள். The 200 men were faint. பேசோர் ஆற்றண்டையிலே விடாய்த்து போனார்கள். In the brook Besor they fainted. கவனித்து பாருங்கள் இவர்கள் சோம்பல் அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள் அல்ல. They did not eat the bread of idleness. இவர்கள் நல்ல வேலையாட்கள் தான். They were warriors. இவர்கள் சாதனையாளர்கள் தான். They did many achievements. இவர்கள் எத்தனையோ காரியத்திலே தாவீதுக்கு துணை நின்றவர்கள் தான். In many things they stood with David. ஆதரவா இருந்தவர்கள் தான். They were supporting David. இப்பொழுது விடாய்த்திருக்கிறார்கள். But now they are faint. சோம்பேறிகளை குறித்து நான் பேசவில்லை. I'm not speaking about lazy people. வாணால் எல்லாம் சாதித்து throughout their life they have achieved ஏதோ ஒரு ஆற்றண்டிலே நின்று போனது போல நின்று கிடக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு நான் பேசுகிறேன். I am speaking to the people throughout the year you have achieved so many things but near a brook
You have fainted now. Romba per somberinga. So many people are very lazy. Velaikku poga matanga. They will not go to work. Sonda tholila cheyamaatanga. They will not do their own business. Aduthungala saarndu aagaarathukku nambi pilaipaanga. They will depend upon others for food. Poi engayavadu vela chey. You have to go and work somewhere. Oruvan vela cheyavittal avan saapida koodadhu. If a man does not work, he should not eat. Edhavadhu ondrile poi vela chey. You have to go somewhere and you have to work. Indha 200 aatkalum. These 200 men. Vaanal alla எதையோ ஒன்றை சாதித்தவர்கள் throughout the life they achieved something ஆம் இப்பொழுதோ தான் சோர்ந்து இருக்கிறார்கள் now at this moment they are faint அந்த பேசோர் ஆற்றண்டையில வந்து சோர்ந்து இருக்கிறார்கள் near the brook Besor they were faint அவர்களால முடியவில்லை they were unable to do anything விடைத்து போனார்களா they were fainting தேவ பிள்ளைகளை கவனித்து பாருங்கள் பெரிய பெரிய சாதனையாளர்கள் கூட விடைத்து போகிறார்கள் there were so many achievers who have been fainted பெரிய பெரிய மகான்கள் கூட விடைத்து போகிறார்கள் there many great people who have fainted பலன் குன்றி போகிறது the strength will become decrease சரீர சோர்வில உட்கார்ந்து போய் விடுகிறார் because of the physical they will become low அதனால் இவர்கள் சோம்பேறிகள் அல்ல they were not lazy people வாஞ்சை உள்ளவர்கள் தான் they had a desire தாவீதோடு இத்தனை வருஷ காலமாய் ஆம் பல காரியங்களை சாதித்தவர்கள் தான் they were along with David and achieved so many things இப்பொழுது விடைத்து கிடக்கிறார்கள் but now they are faint நீ சொந்த தொழிலை பார்த்தாய் you were doing your own business சொந்த வியாபாரத்தை பார்த்தாய் you are doing your own work un sonda kudumbathai arumaiya kaapaatinaay you took care of your own family edho oru sambhavam some incident has happened un kudumbathai kalaki vittadu it has troubled your family unnudaiya pillaigalai kalaki vittadu it has troubled your children unnudaiya manavi unnudaiya kanavan manavi vaalkai kalaki vittadu it has troubled your husband and wife life edho oru ilappu vandathu some losses come edirpaaraatha vannamai oru thaakkadal unakku unexpected blow against your family edho oru sorvu some discouragement ilappu dev pillaile it is a loss for you ithanai naatkalai saadithaay all these days you were ithanai naatkalai kudumbam nadathinaay all these days you led your family ithanai naatkalai edeyedeyo kadandhu vandhaay all these days you crossed so many things ithanai naatkalai eppadi eppadiyo meendu vandhaay all these days you came across everything jadichi vandhaay you overcame everything nee onna somberi alla you are not a lazy person kaalamellam ulaicha pillai nee throughout your life you worked hard kaalamellam kashtapatta pillai nee throughout your life you faced hardship இந்த 4 மாசத்துல எத்தனையோ சோர்வுகளை கண்டுவிட்டாய் these 4 months so many discouragements நான் விடைத்திருக்கிறேன் சாமி said lord I'm faint now நான் விடைத்திருக்கிறேன் ஆண்டவரே lord I'm faint now அன்னைக்கு சாதித்தது என்னால இப்பொழுது சாதிக்க முடியவில்லை lord I cannot achieve the things that I achieved before அன்றைக்கு சம்பாதித்தது இப்பொழுது முடியவில்லை I cannot earn the things that I earned before அன்றைக்கு இருந்தது இப்பொழுது என்னிடத்தில் இல்லையே what I had before I don't have it now என்னால ஆற்றை கடக்க முடியல சாமி I cannot cross this river lord யோர்தானை கடந்திருக்கிறேன் I've crossed river Jordan மலைகளை கடந்திருக்கிறேன் I've overcome the mountains பள்ளத்தாக்குகளை கடந்திருக்கிறேன் I've crossed the valleys தீயை கடந்திருக்கிறேன் I've crossed fire இந்த சின்ன ஆற்றை கடக்க முடியவில்லை I cannot cross the small brook lord அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் lord they fainted there தேவ பிள்ளைகளே நீ கூட அப்படியே உட்கார்ந்து விட்டிருக்கிறாய் even you have fainted at this moment என்னால ஒன்று ஆகாது என்று உட்கார்ந்து விட்டிருக்கிறாய் you're saying I cannot do anything lord இனி எதுவும் என்னால செய்ய முடியாது I can't do anything right now சோர்ந்து போகாதே don't be discouraged தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலனை வைத்திருக்கிறார் the lord has kept a great reward for you விடைத்தவனுக்கும் தேவ பிள்ளையிலே பங்கை வைத்திருக்கிற தேவன் lord has kept a portion for the fainted வாணால் எல்லாம் கஷ்டப்பட்டாயா throughout your life you went through hardship வாணால் எல்லாம் குடும்பத்தை முன்னேற்றினாயா oh throughout your life you developed your family வாணால் எல்லாம் ஊழியத்திலே கஷ்டப்பட்டாயா throughout your life you worked hard in the ministry இப்பொழுது பலன் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறாயா now you are weeping I have no strength சோர்ந்து போகாதே don't be weary மற்றவர்கள் கடக்கிறார்கள் என்னால முடியவில்லையே others are crossing but I cannot cross மற்றவர்கள் சாதிக்கிறார்கள் என்னால முடியவில்லையே others can make achieve but I cannot achieve anything நீ கடந்து போன நாட்களிலே சாதித்ததை தேவன் ஞாபக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் whatever you achieved god has written in the book of remembrance நீ நீதி நேர்மையோடு உத்தமத்தோடு வாழ்ந்ததை தேவன் ஞாபக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் you lived the righteous and the truthful faithful life god has written in the book of remembrance இந்த சின்ன ஆற்று அண்டையிலே நீ சோர்ந்து போய் விட்டாய் small brook you have just fainted in the chinna aattandile nee vidaithu poi vittaa this small brook you have been fainted adanalae nee paavi endru solla mudiyadhu you are not a sinner adanalae nee somberi endru solla mudiyadhu you are not a lazy person adanalae nee ondrume saadhikkala endru solla mudiyadhu does not mean that you have not achieved anything sandarpa soonalai because of that incident vidaithu ponaargal they were fainted there balan illadadanalae because they did not have strength to win david thappai purindukollavillai they did not misunderstand david நல்ல ஒரு லீடர் தாவீது David was a very good leader நல்ல ஒரு தலைவன்
He was a very good leader. விடைத்து போனவர்களை தப்பாய் புரிந்து கொள்ளவில்லை. He did not misunderstand the people who were fainted. அவர்கள் அங்கே ஆற்றண்டையிலே உட்கார்ந்து விட்டார்கள். They just sat beside the river. மீதியாக இருந்த ஆட்கள் எல்லாம் கடந்து தாவீதோடு போனார்கள். And the remaining people crossed the river with David. விடைத்து போனவர்களுக்கும் பங்கு உண்டு வேதத்திலே. There is a portion for the people who are fainted. தேவபிள்ளையிலே விடைத்து போகிற நேரத்திலே தான் When they were fainted, வேத புத்தகம் சொல்லுகிறது உபாகமம் 25ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 25 verse 18 18ஆம் வசனத்துல தேவன் ஞாபகப்படுத்துகிறார் இஸ்ரவேலர்களுக்கு நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு How the, he met thee by the way and smote the hindermost part of thee even all that were feeble behind thee when thou was faint and weary and he feared not god veda pustakam chellugirathu the word of god says aandavar amalekiyargalai kurithi echirippu kodukkirar god warned them against the amalekites edomiyargalai kurithi echirippu kodukkirar he warned them against the edomites moabiyargalai kurithi echirippu kodukkirar god warned them about the moabites balavinamai irundavargal ellam the people who are feeble in the kootangal ellam koodi are going together am israel makkal vidaithu irukkayile When the people of Israel were feeble and they were fainted. பலவீனர்கள் எல்லாம் வெட்டினார்களா? And they began to kill all the feeble people. தேவ பிள்ளையிலே விடைத்து போகிற நேரத்திலே When they were fainted and weary. நீ பலவீனப்பட்டு போகிறாய். You become weary and feeble. அப்பொழுதுதான் சத்ரு உன்னை மேற்கொள்ள பார்க்கிறான். At that moment Satan will try to overcome you. அதனால பலவீனப்பட்ட நீ But if you are fainted and விடைத்து போன நீ If you are fainted and weary தேவனாகிய கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கொள்ளே You have to encourage yourself in the Lord இல்லாவிட்டால் சத்ரு விடைத்து போய் இருக்கிற நேரத்திலே தான் உன்னை தாக்குவான் Otherwise Satan will come and attack the feeble people ஆண்டவர் எரேமியா மூலமாய் சொன்னார் So God says through Jeremiah காலாட்களோடே உன்னால ஓட முடியவில்லையே If you cannot run with a footman ஒட்டகங்களோடும் குதிரைகளோடும் எப்படி ஓட போகிறாய் How can you contend with horses தேவ பிள்ளையிலே My dear children of God பலப்படுத்திக்கொள்ளு வசனத்தை வைத்து with the word of god you have to strengthen yourself பரிசுத்தமாய் வாழுங்கள் live a holy life நீதி நேர்மையோடு வாழுங்கள் live a righteous and faithful life கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துங்கள் you have to live a thing life pleasing to god இந்த பூமியிலே நீ தலை நிமிர்ந்து வாழுவாய் in this world you lift up your head and walk இழந்து போனதை பெறுவாய் you will receive whatever you அது மாத்திரமல்ல நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் Judges chapter 8 4 says கிதியோன் யோர்தானுக்கு வந்தபொழுது அவன் அவனோடு இருந்த 300 பேர் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின் தொடர்ந்தார்கள் And Gideon came to Jordan and passed over he and the 300 men that were with him faint yet pursuing them பாருங்கள் இந்த ஜனம் எப்படி இருக்கிறார்கள் See what type of people they are தாவீது போன்ற ஒரு கூட்டம் கிதியோனுக்கும் இருந்தது The people who were with David even Gideon had such type of Gideon edathile 300 per irundargal Gideon had 300 men and the 300 per veithu Jordanai kadandar He crossed river Jordan with 300 men and the 300 perum vidaithu ponargalam Those 300 men just faint vidaithu irundum Though they were fainted vidaithu irundum Though they were fainted எழுந்து சத்துருக்களை பின் தொடர்ந்தார்கள் Yet they pursued the enemies அந்த மீதியானர்களை பின் தொடர்ந்தார்கள் They pursued the Midianites ஆகாரத்தையும் தானியத்தையும் கொள்ளையிடுகிறவர்களை பின் தொடர்ந்தார்கள் He began to pursue the people who took the corn and the wine and the bread கவனித்து பாருங்கள் உன்னுடையதை ரொம்ப பேர் கொள்ளையிடுகிறார்கள் Many people are spoiling and take away everything ஆனா ஆண்டவர் சொல்கிறார் But the Lord says இனி உன் தானியத்தை எடுத்து உன் சத்துருக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் Now I will not take your bread and give it to your enemies நீ விடாய்த்திருக்கிறாயா Are you faint பலவீனப்பட்டிருக்கிறாயா Are you without strength அப்பதான் சத்துரு பின்னால வந்து வெட்டுவான் At that time the enemy will come at the back of you நீ விடாய்த்திருக்கிற நேரத்திலே When you are faint கிதியோன் கூட்டம் போல எழுந்து கொள்ளு You have to raise up like Gideon's எழுந்து கொள்ளு you have to raise up like ஆகாரத்துக்கு எடுத்து கர்த்தர் சத்துருக்கு கொடுக்க மாட்டார் God will not take away your bread and give it to your enemies உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் He will bless you surely he will bless you உன் கைப்பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் You will eat the fruit of your hands பாக்கியமும் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் Goodness and mercy will follow you உன் மனைவியும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் Your wife and the children will be blessed கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் God will bless you from Zion சோர்ந்து போக வேண்டாம் Don't be weary கிதியோன் கூட்டத்தை போல be like David நாங்கள் விடைத்திருந்தாலும் எழுந்து போகிறோம்
Though we are faint, we will yet pursue their enemies. எந்த ஆலயத்துக்கு போகிறோம்? We will rise up and go to the church. ஜெபத்தில் பிசாசுக்கு விரோதமாய் போராடி ஜெபிக்கிறோம். We are going to fight against, strive against Satan and pray. நாங்கள் விடாயித்திருந்தாலும் Though we are faint, ஆராதனையை நாங்கள் நழுவிட மாட்டோம். We will not leave that services. விடாயித்திருந்தாலும் Though we are faint, வேத வாசிப்புக்கு அதற்கு கீழ்ப்படிகிறதை நாங்கள் விட மாட்டோம். We will not leave reading the word of God and obeying it. உறுதியாய் இயேசுவை பற்றிக்கொள். We will be firm in the Lord Jesus. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Surely you shall be blessed. அது மாத்திரமல்ல. Not only that. வேத புத்தகத்திலே சிலர் தங்களுடைய ஆதாயத்துக்கென்று நன்மை செய்வார்கள். For some people in order to for their benefit they will. 2 சாமுவேல் 16 அதிகாரத்திலே. 2 Samuel chapter 16 verse 2. மெபிபோசேத்துடைய வேலைக்காரன் சீபா என்பவன் ஒருவன் இருந்தான். Siba, that is Mephibosheth's servant. எஜமானை விட்டுவிட்டு. He left his master. திராட்சை பழங்களையும் என்னமாய் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் தாவீதுக்கு கொண்டு வருகிறார். He brought bread, summer fruit and wine. அப்பொழுது ராஜா தாவீது அவனை பார்த்து கேட்டார். And David asked him. இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டார். He said, "What is this? What?" அதற்கு அவன் சொன்னான், "விடாய்த்தவர்களுக்கு என்று சொன்னான்." He said, "For the people who faint in the wilderness." ஒன்றை கொடுத்து இன்னொன்றை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். He want to give something and receive something. எஜமான் மேலேயே குற்றப்படுத்தி விட்டு நிலத்தை அபகரித்தவன் இவன். He was the one who accused his master and took away the land. ரொம்ப பேர் உன் மேலேயே குற்றப்படுத்திட்டு உன்னுடையதே அபகரிப்பு பார்ப்பார். Some people will rise false against false accusation and take away the land. உன்னுடையதை அபகரிக்க பார்ப்பார்கள். They will try to take away what is yours. அதுதான் இந்த சீபா. That is Siba. தேவ பிள்ளையிலே எஜமானுடையதை அபகரித்தான். He took away his master's property. ஒரு பொய்யை சொல்லி. He told a lie. ஒரு ஜோடனை ஜோடித்து. He told a story. எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டார். He took away all the land of Siba. அவன் இப்ப தாவீது ராஜா கிட்ட நடிக்கிறான். Now he is acting. விடாய்த்து போனவர்களுக்கு இதை கொடுக்கிறேன். He said, "I brought wine for the fainted people." சிலர் கொடுப்பார்கள். Some people may give. ஆனா உங்ககிட்டந்து எதை எதிர்பார்த்து கொண்டு கொடுப்பார்கள். But they will expect something from you. தாவீதும் ஏமாந்து அவனை ஆசீர்வதிச்சிட்டார். And David began to bless him. அது வேற காரியம். பிற்பாடு பேசுகிறேன். That is different problem. விடாய்த்தவர்களுக்கு திராட்சை ரசம் தேவை. The people who are faint need wine. விடாய்த்தவர்களுக்கு அப்பம் தேவை. The people who are faint need bread. இதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். This is what we see here. விடாய்த்து போனவர்கள் நாம் எல்லாம். We are all the people who are faint. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். Jesus Christ came into this world. அவர் தம்முடைய சரீரத்தை அப்பமாய் கொடுத்தார். He gave his own body as a bread. தம்முடைய இரத்தத்தையே பானமாய் கொடுத்தார். He gave his own blood to drink. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னார். He said he will give eternal life for the people who eat the bread and drink of the blood and he is going to raise up on the last day. விடாய்த்து கிடக்கிறாயா? Are you fainted this morning? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. உனக்கு அப்பமும் திராட்சை ரசமும் வரும். You will get the bread and the wine. யார் மூலமாவது வரும். It will come through any other person. இந்த சீபா தப்பான ஆளா இருக்கலாம். This may Siba may be a wrong person. ஆனால் கர்த்தர் நல்ல ஆட்கள் மூலமா உனக்கு தருவாராக. Through good people God will give you everything. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல. 2 சாமுவேல் 17 அதிகாரம் 2 வசனம். 2 Samuel chapter 17 verse 2. வேத புத்தகம் சொல்லுகிறது. அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடியவன் ஆலோசனைக்காரனா இருந்தான் தாவீதின் அரண்மனையில். The word of God says that Ahithophel was a very good counselor. அவனுடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல இருந்ததா? His counsel was like an angel of God. ஆனாலும் பின்னால வேலை காட்டுற ஆள் இந்த ஆளு. But behind the scene he will do all mischief. பாருங்கள் தாவீதின் அரசாங்கத்தில் ஆலோசகனா இருந்து. He was a counselor in David's rule. அப்சலாமோடு சேர்ந்து தாவீதை கழுக்க திட்டமிடுகிறார். He joined with Absalom and he want to overturn David. சிலர் ரெண்டாங்கம் பண்ணுவார்கள். Some people will do double game. இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க. They will speak here and they will speak there. மாமியார் கிட்டம் பேசுவாங்க மருமகன் கிட்டே பேசுவாங்க. They will speak to the mother-in-law, they will speak to the daughter-in-law. குடும்பத்தை உடைப்பாங்க. They will break the family. குடும்பத்தை நாசப்படுத்துவாங்க. They will destroy the family. அப்படிப்பட்ட ஆட்களை வெளியே உட்கார வைங்க. So such people you have to keep them outside. அப்படிப்பட்ட ஆட்களை வாழ்க்கையிலே பெருக்கி தள்ளு. You have to sweep them away from your life. தேவ பிள்ளையிலே அவர்களால உன் குடும்பத்துக்கு மோசம் தான் வரும். Because of them there will be destruction for your family. அவர்கள் பேச்சில திறமை உள்ளவர்கள். They will speak very talented. செயல்ல திறமை உள்ளவர்கள். In the works they will be very talented. அகித்தே போல போன்றவர்கள். They will be like Ahithophel. ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் But the heavenly father. அவனுடைய ஆலோசனை அதமாக்கினாரா? He disappointed them. அவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறான்? What counsel did he give? உங்க அப்பா விடாயித்திருக்கும் பொழுது என்று சொல்லுகிறார். He said when your father is faint,
faint. உங்க அப்பா விடாயித்திருக்கும் பொழுது. When your father's fainting. நான் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் அவங்களை நாச பண்ணிடுவேன். He said I will take a group of people and destroy them. தேவ பிள்ளைகளை விடாயித்து போகிறதுனாலே சத்ரு என்னென்ன திட்டமிடுகிறான் பாருங்க. Whatever the plans, the evil plans Satan has. அதனால தான் நீ விடாயித்து போனால தைரியமா இரு. That's why when you faint you have to encourage yourself. எழுந்து கொள்ள. You have to raise up. தூசியை உதறி விட்டு எழுந்து கொள்ள. You have shed the dust and you have to raise up. எழுந்து பிரகாசி. You have to just shine. உன் ஒளி வந்தது. The light has come upon you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord will bless you. தேவ பிள்ளையிலே. My dear children of God. கவனித்து பாருங்கள் அகித்தோப்பேல் நாண்டன் செத்தான். Ahithophel hanged himself and he died. அவன் என்னது என்ன? What he had in his mind. தாவீத விடாயித்திருக்கும் பொழுது. When David is faint. அவன் போய் கொன்று விடலாம் என்று. I will go and kill him. நடந்ததா? Did it happen? இல்லையே. No, it did not happen. நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்தால் கடவுள் என்னதுக்கு? If everything happens whatever we think we need to know. அவன் தான் செத்தான். He hanged himself. சிலரும் குடும்பத்துக்கு திட்டமிடுகிறார்கள். Some people have evil plans against your family. வீட்டை அபகரிக்கணும். In order to take away your own documents எல்லாம் அபகரிக்கணும். They wanted to take away your documents. அவங்களே உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். They want to control you. உன் நகையெல்லாம் எடுக்கணும். They have to take away all the jewels that you have. பணத்தெல்லாம் எடுக்கணும். They have to take away all the money that you have. அப்படிப்பட்ட ஆட்கள் உன் முன்னாலே நாண்டன் சாவாங்க. The such type of people hang themselves in front of you. அப்படிப்பட்ட ஆட்களை நீ தேடிங்க இல்லாமல் போவார்கள். You will search for such people but you will not find them. நீ இந்த பூமியிலே வாழ்வாய். You will live in this society. சாந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The meek will inherit the earth. அகித்தோப்பேல் வாழ்ந்தானா? Did Ahithophel live? நாண்டன் செத்தான். He hanged himself and the he died. கெட்ட திட்டமிடுறவங்க. The people who have evil plans. கூடி திட்டமிடுறவங்க. The people have group அபகரிக்க பார்க்கிறவர்கள். The people who try to take away grab. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்றது லூட்டர்ஸ்னுவாங்க. தேவ பிள்ளைகளை அபகரிக்கிறவர்கள். They will loot and they will take everything from you. அப்படிப்பட்ட ஆட்கள் தேரவே மாட்டாங்க. Such people will not develop in the பூமியில நிலைநிக்க மாட்டாங்க. They will not stand firm in this. எங்க போனாலும் அவங்களுக்கு கதவு அடைக்கப்படும். Wherever they go the doors will be shut. ஏன்னா அவங்க மாம்ச புயத்தில நிக்கறாங்க. Because they are standing in the arm of the flesh. அவங்க வாயினால நிக்க பார்க்கறாங்க. They are trying to stand because of the words அவங்களுக்கு of the தூக்கு கயிறு தான் ஆயத்தமா இருக்குது. Only the gallows are prepared for them. கவனித்து பாருங்கள் விடாயித்த தாவீது. David was weary. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு. He strengthened himself, encouraged himself in வேத புத்தகம் சொல்லுகிறது. Of God says 2 Samuel 21 2 Samuel chapter 21 15 சொல்லுகிறது பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவீது விடாய்த்து போனான் More of the Philistines had yet war again with Israel and David went down and his servants with him and fought against the Philistines and David waxed faint சிங்கத்தை கொன்றவன் He was the one who killed the lion. கோலியாத்தை கொன்றவன். He was the one who killed Goliath. கரடியை கொன்றவன். He was the one who killed the bear. பல யுத்தத்தை ஜெயித்தவன். He won many wars. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன். Such a good man. அப்படிப்பட்ட தாலாந்துகளை நிறைஞ்ச பிள்ளை. Such a talented man. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். He was such a man. இப்பொழுதோ But now David vidaitu ponan David was waxed faint Andor kai vittu vitara Did God forsake him உதவி எந்த விதத்திலாவது உனக்கு வரும் Enlargement and deliverance will come ஒத்தாசை from another place எந்த விதத்திலாவது வரும் Your deliverance will come from any place தழையை காண்பித்து உன்னை கசாப்பு கடைக்கு கொண்டு போகிற ஆட்களை நம்பாதே Don't trust the people who give you the fruit and they take away to the slaughter house கர்த்தரை நம்பு Trust the Lord அவர் உன் கழுத்தை வெட்ட மாட்டார் He will not cut your throat அவர் உன் காரியத்தை மேல் போட்டுக் கொள்ளுவார் He will undertake for you உன்னை ஆசீர்வதிப்பார் He will bless you தாவீதை விடாய்த்து போனான் David waxed faint. சிலர் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னுவாங்க. Some people say I don't have anything. நான் ஒண்ணும் சோர்ந்து போலியேன்னுவாங்க. They will say I'm not discouraged. நான் விடாய்த்து போலியேன்னுவாங்க. I'm not faint and weary. ஒத்துக்கொள்ள. You have to accept your weakness. தாவீதே விடாய்த்து போனான். David himself was faint. இயேசு சாமி கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். When Jesus was in the garden of Gethsemane, he was exceedingly sorrowful. தாவீது இயேசு ஆண்டவரை விட பெரிய ஆள் கிடையாது. You're not greater than David and Jesus. விடாய்த்து போகிற அனுபவங்கள் எல்லாருக்கும் வரும் we have all the experience of being fainted எல்லாருக்கும் அந்த அனுபவம் வரும் each one of you have that experience வேத புத்தகம் சொல்லுகிறது because the word of god says அந்த யுத்த களத்திலே in that war தாவீது விடாய்த்து போன david waxed faint அப்பொழுது தாவீதின் போர் சேவரிலே ஒருவர் but one servant of was in the war வந்து
தாவீதை கொல்ல வந்த ராட்சசனை வெட்டி போட்டார். He slew the giant that came against David. தாவீது விடாய்த்திருக்கையிலே தான் பிலிஸ்தியன் வந்து வெட்ட வந்தார். When David was faint, a Philistine came to try to kill him. அப்பொழுது தாவீதின் போர் சேவரிலே ஒருவன் ஆம் தாவீதுக்கு துணையாய் வந்து நின்றான். But one warrior came and stood before David and killed that giant. நீ விடாய்த்து போயிருக்கிற நேரத்துல உனக்கு கர்த்தர் துணை செய்வார். When you are faint, the Lord will stand as a helper. வாணலலா நீ சாதிச்ச பிள்ளை. You are the, throughout your life you achieved something. கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேற்றின பிள்ளை நீ. Through your hardship you developed your family. இப்பொழுது ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் விடாய்த்து கிடக்கிறாய். Because of some problem you have been fainted. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord God is with you. நீ விடாய்த்து உட்கார்கிற நேரத்துல When you are fainted and you sit down. என்ன நடக்குமோ என்று இருக்கிறாய். What will happen? தாவீதுக்கு ஜெயம் கிடைக்குமோ? Will David get victory? திருப்பி வருவாரா? Will he come back again? அவர் திருப்பி கொண்டு வருவாரா? Will he bring back again? எங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்குமா? Will he give us a portion? இல்ல நாங்க சோர்ந்து விடாய்த்து உட்கார்ந்து இருக்கிறோமே எங்களை வெறுத்து விடுவார்களா? Will he forsake us because we are faint here? தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. But David is not like that. தாவீதின் வம்சாவளியில வந்த இயேசுவும் அப்படிப்பட்டவர் அல்ல. Jesus who came through the lineage of David is not like that. வேத புத்தகம் சொல்லுகிறது. Word of God says. ஆம் 63 ஆம் சங்கீதம். Psalm 63 says. 1வது வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன். Oh God, you are my God. தேவனே நீர் என்னுடைய தேவன். Oh God, you are my God. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Say each one if you say this. தேவனே. Lord, oh God. நீ என்னுடைய தேவன். You are my God. என்ன உரிமையா சொல்றாரு பாருங்க. With authority he says. அதிகாலமே உன்னை தேடுகிறேன். He says, early will I seek thee. அதிகாலையிலே எத்தனை பேர் எழுந்து கர்த்தரை தேடுகிறீர்கள்? How many of you seek the Lord early? அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். Early will I seek thee, Lord. அதிகாலையிலே எழுந்து ஜெபிங்க. Early in the morning I will pray. தேவனே நீர் தான் என்னுடைய தேவன். Lord you are my God. அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். Early will I seek thee. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. Lord my soul thirsts for thee and longeth for thee in a dry and a thirsty land where there is no water. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. My flesh is longing for you Lord. தேவ பிள்ளையிலே விடாய்த்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் மேலே தாகமா இருந்தார். When he was fainted he thirsted after God. விடாய்த்திருக்கிற நேரத்திலே ஆம் கர்த்தர் மேலே வாஞ்சையா இருந்தார். When he was fainted he was thirsting and longing after God. உதவி வந்தது அவருக்கு. He got help from God. அவர் அன்றைக்கு செத்திருக்க வேண்டும். On that day he should have died. ஆனால் அந்த ராட்சசன் கைக்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார். But the Lord delivered him out of the hands of that giant. ராட்சசம் போல சில ஆட்கள் சூழ்ச்சி பண்றார்களே அவர்களுக்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்கவே தப்புவிப்பார். Many people like this giant are coming against you but God will deliver you from such giants. விடாய்த்து போயிருக்கிறாயா? Are you faint this morning? சோர்ந்து போகாதே. Don't be weary. எல்லாம் என்னோடு கூட எரேமியா 31:25 திருப்பலாம். Jeremiah chapter 31 verse 25. எரேமியா 31:25. Jeremiah 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த ஆத்துமாவை நிரப்புவேன். For I have satiated the weary soul and I have replenished every sorrowful soul. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். The soul he will the weary soul he will replenish. நீ 4 மாசமாய் நீ விடாய்த்து போனாய். In this 4 months you have been discouraged. கர்த்தர் சொல்லுகிறார் நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். He says I will replenish every sorrowful soul. வேதம் சொல்லுகிறது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். He will fill and give abundantly. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். He will replenish to full. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். Such a type of God we worship. சோர்ந்து போகாதே. Don't be weary. விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன். The Lord will replenish every weary soul. இந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவாரா? He will replenish and fill every sorrowful soul. எல்லா ஆத்துமாவை நிரப்புவார். Every sorrowful soul. எல்லா ஆத்துமாவை நிரப்புவார். Every sorrowful soul he will fill. இந்த கதையில நடந்தது என்ன? What happened in this story? தாவீது திருப்பி கொண்டு வந்தார். And David brought back many things. சில ஆட்கள் சொன்னார்கள். Some people said. ஆம் அவர்கள் திருப்பி கொண்டு வருகிற நேரத்தில் When he brought back all the spoils. இந்த விடாய்த்து போனவர்கள் அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தது. And the people who were faint were sitting there. அவர்களை பார்த்து எங்களோடு கூட நீங்க வராதீங்க. They said don't come with us. உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. There is no portion for you. நீங்க எங்களோடு கூட வரல அதனால உங்களுக்கு இல்ல. There is no portion for you because you did not come with us to fight. அப்பொழுது அவர்கள் சோர்ந்து போனார்கள். They were very much faint and discouraged. ஆனால் சோர்ந்து போனவர்களுக்கு But for the people who were faint. விடாய்த்து போனவர்களுக்கு For the people who were weary. அங்கே தாவீது பேசத் தொடங்கினார். And David began to speak. தேவ பிள்ளையிலே என்ன பேசினார் தாவீது? What did he speak? எப்படியாய்
வந்தவர்களுக்கு கிடைக்கிறதோ அதே போல வராதவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார். He said I will give a portion for the people who came and for the people portion for the fainted. இவர்கள் என் வாழ்நாட்கள்ல கூட இருந்தவர்கள். They were along with me throughout my life. இவர்கள் இப்பொழுது ஆம் விடாய்த்து உட்கார்ந்து இருக்கிறார். Now they are fainted and weary. அவர்களுக்கு நான் பங்கு கொடுப்பேன். I'm going to give a portion even for the weary people. எல்லாருக்கும் சரி பங்கை கொடுத்தேன். I'm going to give equal portion for all the யூதா புத்திரர்களுக்கு கொடுத்தார். He gave to the people of Judah. பல ஊருக்கு கொடுத்தார். He gave to different countries. அதை வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாத பாகம் என்று. Word of God says it's a portion of blessing. ஆசீர்வாத பாகம். It is a portion of blessing. உனக்கும் கூட. It is for you also. விடாய்த்திருக்கிற உனக்கும் கூட. You have been fainted, it is for you. விடாய்த்திருக்கிற உனக்கும் கூட. You have been fainted, it is for you. நீதிமொழிகள் 25க்கு திருப்பலாம். Let us turn to Proverbs chapter 25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமா கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். As cold waters to a thirsty soul, so is good news from a far country. எல்லாம் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். All that they said we should not give them the portion. ஆனால் தாவீது கொடுங்கள் என்று சொன்னார். But David said give it to them. உலகம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு என்று சொல்வார்கள். All will say don't give it to them. ஆனால் இயேசு உனக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசி அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்வார். But Jesus will sit right beside the father and intercede for you and say give it to them. 2003 In 2003 ஒரு விபத்துக்குள்ளாய் நான் ஆளானேன். I went through an accident. அப்பொழுது யாரோ ஒருவர் someone இந்த நாட்டில பிறக்காதவர் நாட்டுக்கு ஒரு வேலையாய் வந்தவர் என்ன ஹாஸ்பிடல்ல பார்த்தார். They met me in the hospital. அவர் ஏற்கனவே என்ன ஒரு முறை ரெண்டு முறை சந்திச்சு இருக்கிறார். I've met him 2 or 3 times before. அவருக்கு ஸ்பைனல் கார்ட் தொந்தரவு இருந்தது. He had a problem in his spinal cord. ஆமா அவர் அந்த இடத்துல பரிசோதனைக்காக வந்திருந்தார். We came here for treatment. அந்த ஊழியக்காரர் என்னை பார்த்தார். That man of God saw me. பாஸ்டர் ஜான் உங்களுக்கு என்ன நடந்தது என்றார். Said Pastor John, what happened to you? நேற்று தினத்துல நான் விழுந்து போனேன். Yesterday I fell down. என் இடுப்பு உடைஞ்சது. I broke my hip. அப்பொழுது இது ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார். Now they're going to take me to the operation theater. அவர் என் தலையில கையை வைத்து ஜெபித்தார். He laid his hands upon my head and he prayed for me. கண் கலங்கினார். He began to shed tears. உங்களுக்கு ஏன் இது நடக்கணும்? Why it should happen to you? கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். Lord is going to bless you நீங்க பத்திரமாய் திரும்பி வருவீர்கள். You will return back safely. சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆறுதல் படு. Don't be fainted or weary. அந்த மனுஷன் That man அவர் பெங்களூர்ல இருந்தார். He was in Bangalore. தேவ பிள்ளையிலே அவர் பெயர் மார்க் டானியல். His name is Mark Daniel. அவர் என்ன பண்ணினார்? What எனக்கு, he did was எனக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். He gave 2.5 lakhs 25,000. ஆம் இந்த கட்டடம் இப்பொழுது புதிய கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். We were building this church. அதை கொடுக்காமல் சிலர் தடை பண்ணினார்கள். Some people stopped it by giving. ஒரு மாசத்துக்கு அதை தடை பண்ணினார்கள். For 1 month they stopped that money. 2 மாசத்துக்கு தடை பண்ணினார்கள். For 2 months that stopped their money. அவர் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். Said I already gave. ஆனால் அந்த பணம் எனக்கு வந்து சேரவில்லை. But the money did not reach me. நான் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. So I ignored that problem. நான் வீட்டுக்கு சுகமாய் திரும்பினேன். I came back home healthy. அப்பொழுது அந்த போதகர் அங்கே போய் கேட்டாராம். That pastor went and asked them. நான் இந்த காசோலை பாஸ்டர் ஜானுக்கு கொடு என்று சொன்னேனே. Said I've told you to give this check to pastor. கொண்டு போய் கொடுத்தீர்களா என்று. Did you give it to him? அவர்கள் விழிக்க தொடங்கி இருக்கிறார். And they began to tremble before him. அவர்கள் பல பதில்களை கொடுத்திருக்கிறார். They began to give different answers. அவர் உடனடியே சத்தம் போட்டாரா. Immediately he shouted at them. நான் கொடுக்கிறது. I have given it. நான் கொடுக்க ஆசை உள்ளவன். I wanted to give it to him. அது பாஸ்டர் ஜான் கைக்கு போய் சேரணும். It has to reach Pastor John's hand. நீங்க ஏன் தடையா இருக்கீங்க? Why are you hindering it? அதை கொண்டு வந்து என் கையில கொடுத்தார்கள். And they brought and gave it into my hands. அதிலே தான் இந்த ஆபீஸ் ரூம் எல்லாம் கட்டினேன். And I built that money, built the office room. தேவ பிள்ளையிலே என் மருத்துவத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளவில்லை. I did not take it for my medication. கர்த்தர் என்னை உயிரோடு திரும்பி வர பண்ணினார். The Lord brought me back. அதை அப்படியே ஆலயத்துக்கு செலவு பண்ணினேன். And I spent it for the church. தேவ பிள்ளையிலே My dear children. எதற்காக சொல்கிறேன்? Why do I say all these? நீ விடாய்த்திருப்பாய். You will be faint. சாதித்த நாட்கள் போய் விட்டது. All the days of your achievements has gone. இப்பொழுது உட்கார்ந்து விட்டிருக்காய். But now you are sitting. ஆனால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். But still the blessings will come in search of you. உன்னை தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள். They will come in search of you and give that blessings to you. ஆட்கள் சிலர் தடுப்பார்கள். Some people will hinder, stop it. ஏன் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. So why do you want to give it to that ஆனால் இயேசு உனக்காக பரிந்து பேசுவார். But Jesus will intercede for you. விடாய்த்திருக்கிற உனக்கு வந்து சேர வேண்டியது சேரும். All the portion will come and come to you those who are being fainted.
வர வேண்டியதை யாரும் தடுக்க முடியாது. No one can stop that comes to you. இயேசுவையே நம்பு. Trust in Jesus. ஆண்டவரையே நம்பு. Trust in the Lord. உன்னை அவர் கைவிடவில்லை. He has not forgotten you. நீ மறக்கப்படவில்லை. You shall not be forgotten or forsaken. உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. விடாய்த்த அந்த ஆட்களுக்கும் பங்கு கிடைத்தது. The people who have fainted got that portion. இந்த 4 மாசமாய் விடாய்த்து இருக்கிற உனக்கும் பங்கு கிடைக்கும். You will get that portion who have been fainted all these months. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. There is a portion of blessing even for you. திடமனதோடு போ. You have to be strengthened. தைரியமாய் போ. Go with courage. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes. ஒரு பாகத்தை தாவீது கொடுத்தது போல விடாய்த்த இந்த மக்களுக்கு இயேசுவே உம்முடைய நாமத்தில் ஆசீர்வாதங்களை ஆசீர்வாத பாகங்களை நீர் தருவீராக சுவாமி. இந்த குடும்பங்கள் செழித்தோங்கட்டும், இந்த நபர்கள் செழித்தோங்கட்டும், முழங்காலில் இருக்கிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அருள் புரிவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஆமேன். எழுந்து கொள்ளலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசு நாமத்தை ஸ்தோத், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.